வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து கேம துரும யோகத்தோட ரெமடி. என்னென்ன ரெமடி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அன்னதானம், ரெண்டாவது வந்து அம்பிகை கோயில் போயிட்டு வாங்க, திங்கட்கிழமை தோறும் அம்பிகை கோயில், ஓகேங்களா? அது மாதிரி டெய்லி காலையில் பூஜா ரூமில் சாமி கும்பிடும்போது ஓம் ஸ்ரீம் 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 அப்படிங்கிற மந்திரம் சொல்லுங்க. ஸ்ரீங்கிற மந்திரத்தினால உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலி நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ரிச்னஸ், வெல்த் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரனோட மந்திரம் படிங்க. ஓம் ஷாம் ஸ்ரீம் ஷாம் சஹ சந்திராய நமஹ. என்னோடய ஷார்ட்ஸில், பழைய ஷார்ட்ஸில் இருக்கும் சந்திரனோட பீஜாட்சர மந்திரம், இது நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். ஏன்னா சந்திர கவஜம் படிக்கணும். சந்திர கவஜம் படிக்கணும்னா அது கொஞ்சம் லெங்க்த்து, கொஞ்சம் லாங், ஓகேங்களா? 10 நிமிஷம் டைம் எடுக்கும். அது நம்மளால் முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த சின்ன மந்திராவை படிச்சுருங்க. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரை டெய்லி வணங்குங்க, ஓகேங்களா? மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் சொல்வதால் சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு வந்து வலம்புரி சங்க தானமாக கொடுங்க, உணவை தானமாக கொடுங்க, அரிசி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தானமாக கொடுங்க. வெள்ளை நிறப்பொருட்கள் தானமாக கொடுக்க வேண்டும், ஓகேங்களா? அது திரும்ப வந்து ஸ்ரீ சூக்தம் படிக்கிறது ரொம்ப நல்லது, பௌர்ணமி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. மனசை எப்போவுமே சந்தோஷப்படுத்தி வச்சுக்கணும், வீட்லேயும் வேலைக்கு போகிற இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். இங்கே யோகா மெடிடேஷன் இதெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், அப்போ தான் இவங்களோட மனசு வந்து ஒருநிலைப்படும், ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரணும், வாரத்தில் ஒரு நாளாவது, இல்லை ட்ராவல் பண்ணுற வேலையாக இருந்தால் பெட்ரு, இவங்களுக்கு அதே ஒரு இதாக போயிடும், பரிகாரமாக போயிடும். பேர்டுக்கு உணவு தண்ணி கொடுக்கறது, ஸ்ட்ரீட் டாகுக்கு தண்ணி உணவு கொடுக்கறது, தயிர் சாதம் பால் சாதம் இதெல்லாமே கொடுக்கறது ரொம்ப நல்லது. சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற கவலைகளை உருவாக்கும் விதத்தில் வார்த்தைகளால் யாரையுமே காயப்படுத்த வேண்டாம்,